வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இது சினிபூத். இன்னைக்கும் சினிமாவில் நடக்கூடிய பல விஷயங்களை பார்க்க போகிறோம். ரஜினி அவர்களுடைய அடுத்தடுத்த அப்டேட் நமக்கு ஒன்று ஒன்றா வந்துகிட்டு இருக்கு. அப்படிதான் இப்போ வேட்டையை முடிச்சதுக்கப்புறம் கூலி படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. ஆனால் அதுக்கப்புறமா அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து திரும்ப ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணிட்டார் அப்படின்லாம் தெரிஞ்சதுதான். ஆனால் அடுத்தபடி அவர் என்ன படம் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணுமா அப்படின்றது தான் டவுட்ஃபுல்லாகவே இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜெயிலர் 2 அப்படின்ற ஒரு படம் இருக்கே, அந்த படத்தை எந்த அளவுக்கு எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு எல்லாருமே உட்காந்துருக்காங்க. நெல்சனோட இயக்கத்தில் ஆல்ரெடி ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி அது என்ன மாதிரியான ஒரு வசூல் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வசூலை வாரி குவிச்சது அப்படின்னு தெரியும். ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த படங்கள் இன்னும் பெரிய லெவலில் ஹிட் கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கக்கூடிய நெல்சனோ இப்போ பிளடி பகர் அப்படின்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நெல்சனோட இயக்கத்தில் அடுத்ததாக ஜெயிலர் 2 தான் இன்னொரு பிளாஸ்டிங் படமாக இருக்கும் அப்படின்றதுல கன்ஃபார்மே பண்ணிக்கலாம். அதனால் இந்த படத்தில் எப்போவுமே ஜெயிலரை பொறுத்த வரைக்கும் ஒரு பேன் இண்டியா படம்னு காட்டுறதுனால அதில் மோகன்லால் வந்தாங்க, அதுக்கப்புறம் சிவராஜ் குமார் வந்தாங்க, இப்படி நிறைய பேர் வந்தாங்க இல்லையா. ஆனால் அந்த படத்துடைய பூஸ்ட் இன்னும் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் அடுத்தபடியாக நம்ம ஜெயிலர் 2லையும் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்ரெடி இருந்த சிவராஜ் குமாரும் சரி, அதே மாதிரி மோகன்லாலும் சரி, இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த படத்தில் த்ரூ அவுட் த கேரக்டராக இருக்க போகிறாங்க இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா மேபி இவருடைய ஓல்டு வெர்ஷனாக காட்ட போகிறாங்களோ, இல்லை அடுத்ததாக வேறு என்ன மாதிரியான டாஸ்கில் ஈடுபட போகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே காட்டுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் அடுத்தபடியாக இன்னொரு ஆக்டர் யாராவது ஒருத்தர் புகுத்தணுமேப்பா அப்படின்னு பார்க்கும்போது தனுஷை நம்ம ஏன் ஜெயிலர் 2ல கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தை இப்போ நடந்துகிட்டு இருக்கான். ஆனால் ரஜினி அவர்களும் இப்போதைக்கு வேண்டாமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒதுக்குனாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் இன்னும் எதுவும் கன்ஃபார்மே ஆகலை. ஆனால் தனுஷ் ஜெயிலர் 2ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சேம் ப்ரொடக்ஷனில் திருச்சிற்றம்பலம்னு ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. மேபி ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரோஹித் செட்டியுடைய இயக்கத்தில் இந்த படம் உருவாகியிருக்கு. இதில் தீபிகா படுகோனே எக்கச்சக்கமான நடிகர்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதை தாண்டி இந்த படத்தில் இன்னும் ஒரு ஆர்டிஸ்ட் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், புராணத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த சிங்க மகன் படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பொருட்செலவில் இந்த திரைப்படம் உருவாகியிருக்கு. ராமாயணத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் இப்போ இருக்கக்கூடிய கதைக்களத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்களை பண்ணி அண்ட் இந்த திரைப்படத்தை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும்னு காத்துட்டு இருந்தாங்கல்ல, இன்னொரு ஸ்பெஷல் விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சல்மான் கான் இதில் இன்னொரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பிரம்மாஸ்திரா அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு, அந்த படமே பெரிய லெவலில் ஹிட்டு. காரணம் என்னென்னா அதில் நிறைய நடிகர்கள் எதிர்பாராமல், ஷாருக் கானாக இருக்கட்டும் அண்ட் நாகார்ஜுனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் வந்து அதில் கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்து அந்த படத்தை அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போயிருப்பாங்களே. அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து அஜய் தேவ்கனுக்காக வரேன் அப்படின்ற மாதிரி சல்மான் கானும் இந்த சிங்க மகன் படத்தில் வந்து ஒரு மாஸ் ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா சல்மான் கானுடைய ரசிகர்கள்லாம் பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காங்க. நான் அவங்களும் இந்த சிங்க மகன் திரைப்படத்தை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நவம்பர் 1 இந்த திரைப்படம் ரிலீஸ்க்கு காத்திருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் குட் பேட் அக்லி அப்படின்ற படத்தில் அஜித் நடிச்சுக்கிட்டு இருக்காருல, இதில் டுவல் ரோல் பண்ண போறாரு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஸோ யூஸ்வல் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேரக்டர் அப்படியே த்ரூ அவுட்டாக கொண்டு போயிட்டு அடுத்ததான் அந்த கேரக்டருடைய பேட்ச் ஒர்க்லாம் நெக்ஸ்ட் கேரக்டர் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு ஸ்பெஷலான அப்டேட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஜித் அவர்களை ரெண்டு கேரக்டருமே எந்த ஸ்பாட்டில் எடுக்கிறாங்களோ அந்த ஸ்பாட்டில் முடிச்சுட்டு அப்படியே அடுத்தடுத்ததுக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாராலையுமே தாராஜித் அவர்களை ஒரே நல்ல ரெண்டு கெட்டப்பில் பார்க்க முடியுதான். இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்தை இந்த படத்தில் நடிக்கக்கூடிய படக்குழுவினர்கள் எல்லாருமே ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இவருடைய அடுத்தடுத்த படங்களுடைய ரிலீஸும் ரசிகர்களுக்கு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போது இந்த குட் பேட் அக்லியுடைய ஷூட்டிங்கை டிசம்பர் 2 முடிச்சாகணுன்ற பிளானில் இருக்காங்க. மே இல்லைன்னா ஏப்ரலில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி விடாமுயற்சி படமும் நம்ம எல்லாரையுமே பொங்கலில் செலிப்ரேட் பண்ண வைக்கிற மாதிரி வரும், பொங்கல்லையே இந்த படத்துடைய அப்டேட்டும் ஒன்று வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிக அளவில் ஏறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த குட் பேட் அக்லி படத்தில் ரெண்டு கெட்டப்லையுமே அஜித் அவர்கள் மாறி மாறி நடிச்சுக்கிட்டு இருக்காராம். அதனால் இந்த படத்துடைய வேலைகள்லாம் இன்னுமே கொஞ்சம் வேகம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அஜித்குமார் ரேசிங் அப்படின்னு சொல்லி அந்த லோகோ வேறு இன்ட்ரடியூஸ் பண்ணார், அது வேறு செம்ம வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ ரேசிங் ஒரு பக்கம், ஆக்டிங் ஒரு பக்கம் அப்படின்னு கலக்கிக்கிட்டு இருக்காரு அஜித் அவர்கள். ஜெயன் ரவியுடைய நடிப்பில் பிரதர்ஸ் படம் ரிலீஸ்க்கு காத்திருக்கிற இந்த நிலையில் கணேஷோட இயக்கத்தில் அடுத்த படத்தில் ஜெயன் ரவி நடிக்க போகிறதா தகவல் வந்துருந்துச்சுல. அப்படிதான் ஜெயன் ரவியுடைய நடிப்பில் இப்போ கணேஷ், அதாவது டாடா திரைப்படத்தோட இயக்குனரான கணேஷோடைய இயக்கத்தில் ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் ஒரு படம் உருவாக போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்து அஃபிஷியலாக அதை கன்ஃபார்மும் பண்ணாங்க. இப்போ அந்த படத்துடைய வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் இன்னும் யாரெல்லாம் நடிக்கிறாங்க, காஸ்ட் யார் அப்படின்றது எல்லாத்தையுமே அப்டேட்டாக சொல்லுவோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் ஆடை திரைப்படம் மூலமா
ஒரு இயக்குனராக அறிமுகமான ரத்னகுமார் இந்த திரைப்படத்தில் திரைக்கதைக்கு ஒன்றிணைஞ்சு வேலை பார்க்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அப்டேட்டாக ஆல்ரெடி ரத்னகுமார் நமக்கு தெரியும்ல, லோகேஷ் கனகராஜோட சேர்ந்து நிறைய படங்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இவர் இந்த திரைப்படத்தில் இருந்ததுனா அப்படின்னு சொல்லி நினச்சேன். கணேஷ் அவர்கள் கேட்க அவரும் சரி அப்படின்னு சொல்லி ரத்னகுமார் அவர்களும் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சிருக்காங்க. ஜெயம் ரவி அவர்களுமே இந்த திரைப்படத்துக்கு எப்படிலாம் நம்ம தயாராகணுமோ அப்படிலாம் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருக்காராம். ஸோ அதனால் இந்த படத்துடைய வேலைகளும் ரொம்ப சீக்கிரமாக ஆரம்பிக்கிறதுக்காக இப்போ ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.